தமிழ்நாட்டிலயும் இது மாதிரி பல அரசியல் தவறுகள் நடந்திருக்கு. குறிப்பா சொல்ல போனா இப்படி சொல்லலாம், எம்ஜிஆர் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கினார் கருணாநிதி அவர்கள். சோ அதிலேருந்து நம்ம அந்த அரசியல் தவறுகள் அப்படின்னு பார்க்க போனா நிறைய இருக்கு. அதே மாதிரி சோ திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அப்போ ஆன்டி திமுகவா இருந்தது வந்து காங்கிரஸ் கட்சி, காமராஜர் தலைமையிலான காங்கிரஸ் கட்சி. சோ எம்ஜிஆர் வந்து புதுசா உருவானதுக்கு அப்புறம் காமராஜருடைய கட்சி வந்து பிஜேபி உங்களை ஆக்கிரமிச்சிருச்சு, பிஜேபி உங்களை வந்து கபலீகரம் பண்ண போகுது, பிஜேபி உங்க கட்சியை புடிச்சிருச்சு, உங்களை வந்து அடிமையாக்கிடுச்சு, இப்படின்னு சொல்லி 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 வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர், பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட், அவர் திரு ஸ்ரீகுமார் சார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். சார் சார் நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கு சார் மனசுல, இருந்தாலும் உங்களுக்கு இந்த கேள்வி. அதாவது அரசியல் பொலிட்டிக்ஸ் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா நம் செய்யும் சிறு தவறுகள், ஒரு பிளண்டர்ஸ் வந்து என்ன ஆயிடும்னா ஒன்று அகைன்ஸ்டா இருக்கிறவங்களை மிகப்பெரிய வளர்ச்சிக்கு கொண்டு போய் விட்டுரும். அது யாருமே எதிர்பார்க்காத ஒரு வளர்ச்சியாக இருக்கும். அப்புறம் நம்ம எவ்வளவு நினைச்சாலுமே அவங்களை நம்ம வீழ்த்த முடியாது. அந்த மாதிரி நிறைய அரசியல் தவறுகளை நம்ம பட்டியல் போடலாம். என்றாலும் கூட தமிழ்நாட்டில் தற்போது நடந்திருக்கும் அரசியல் தவறாக நீங்கள் பார்ப்பது எது? அப்படி ஒண்ணு பார்த்தீங்கன்னா அதனால யாருக்கு லாபம், யாருக்கு நட்டம், யாருடைய வாக்கு வங்கி அதிகரிக்க போகுது சார்? தமிழ்நாட்டிலேயே இது மாதிரி பல அரசியல் தவறுகள் நடந்து இருக்கு. குறிப்பா சொல்ல போனா இப்படி சொல்லலாம், எம்ஜிஆர் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கினார் கருணாநிதி அவர்கள். சோ அதிலேருந்து நம்ம அந்த அரசியல் தவறுகள் அப்படின்னு பார்க்க போனா நிறைய இருக்கு. அதே மாதிரி நரசிம்மராவ் ஜெயலலிதாவோட 1996 வச்சது, கூட்டணி வச்சது ஒரு பெரிய தவறு. அதனாலதான் தமிழ் மாநில காங்கிரஸ்னு ஜி கே மூப்பனார் உதயமாயி அது ஒரு வெளியில வந்தார். அதனால 1996 வந்து ஒரு பெரிய ஆட்சி இது பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்தது. அதே மாதிரி 2006 ஒரு கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு காங்கிரசுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்தது. ஏன்னா அப்ப ஒரு திமுக கவர்மெண்ட் நடக்கிற போது அதுல ஆட்சியில பங்கு பெற்று இருக்கலாம் காங்கிரஸ் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி. சென்ட்ரல் நீங்க இருக்கிற மாதிரி ஸ்டேட்ல நாங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிருக்கலாம். அதை இழந்தது ஒரு வரலாற்று தவறு. அதுக்கப்புறம் பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் எழுந்திருக்கவே முடியல. சோ இது போன்று பலவிதமான வாய்ப்புகள் வரும். அது போன்று இப்பொழுது நான் பார்க்கக்கூடிய ஒரு பிக்கெஸ்ட் பொலிட்டிக்கல் பிளண்டர் வாஸ் டன் பை எடப்பாடி பழனிசாமி. சோ நான் வந்து யூஸ்வலா அரசியல் அனலைஸ் பண்ணும் போது நான் எப்படி பார்த்தேன்னா, இந்த முடிவுக்கு எடப்பாடி வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நான் பார்த்தேன். ஆனா நான் எப்ப பார்த்தேன்னா டிசம்பருக்கு அப்புறம் பார்த்தேன். டிசம்பர்ல இந்த 5 மாநில தேர்தல்களுடைய முடிவை பொறுத்து அந்த வெற்றி தோல்வி எந்த பக்கம்ங்கிறத பார்த்துட்டு அவர் ஒரு முடிவு எடுத்திருந்தாருன்னா இட் குட் பி அன் வைஸ் டெசிஷன். ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு, பிஜேபி 5 மாநில தேர்தலில் தோற்கும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில செப்டம்பர் மாசமே இந்த முடிவு எடுத்து அவர் அறிவிச்சிட்டார். அதுக்கப்புறம் அவரால் ரிவர்ஸ் பண்ண முடியாத நிலைமைக்கு போயிடுச்சு. சோ இது வந்து ஒரு பெரிய அரசியல் தவறா அவர் செஞ்சிருக்காரு. இதனால அவர் என்ன இழக்கிறார் அப்படின்னா, முதல்ல ஸ்டேட்ல அவங்களுக்கு ஆட்சியில இல்ல, அட்லீஸ்ட் சென்ட்ரல்ல திரும்ப மோடி அவர்கள் திரும்ப வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் தான் மிக பிரகாசமாக இருக்கிறது. சோ சென்ட்ரல் கூட்டணியில அங்கம் பெறும் ஒரு வாய்ப்பை இழந்து விட்டார். இது ஒண்ணு. ஸ்டேட்ல மிகப்பெரிய எதிர்கட்சியாக அதிமுக இருந்திருக்கு. பிஜேபியோட அவர் இணங்கி போயிருந்தால், இல்ல பிஜேபி அவருடைய இணக்கமாக அவர் எடுத்துக்கொண்டு போயிருந்தால், நிச்சயம் பிஜேபி அவருக்கும் கீழதான் இருந்திருக்கும். சோ அப்ப என்ன ஆயிருக்கும்னு பாத்தீங்கன்னா, அந்த செகண்ட் பொசிஷன் ADMK ரீடைன் ஆயிருக்கும். அந்த ஒரு வாய்ப்பையும் அவர் இழந்தார். மூன்றாவது பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வரப்போறிய 2026 அவருக்கு வந்து திரும்ப தான் தலைமையில் ஒரு கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருந்திருக்கும். இதை இப்ப பிஜேபியை இவர் வந்து நீக்கியதன் மூலமாக ஒரு புதிய ஒரு அரசியல் எதிரியை அவரே உருவாக்கிவிட்டார் 2026 சேர்த்து. சோ இது போன்று பலவிதமான ஒரே தவறில் பல பார்ட்ஸ், சப் பார்ட்ஸ் இருக்கு. சோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் பிளண்டர் டன் பை எடப்பாடி, அப்படிதான் நான் பாக்குறேன்.
ஸோ இதுல வந்து எந்த யாருக்கு வந்து யார் அசுர வளர்ச்சி பெற போறான்னு பாக்குறீங்க, யாரோட வாக்கு வங்கி வந்து வீழ்க போகுது அப்படின்னு பாக்குறீங்க சார்? ஏன்னா எல்லாருக்குமே இங்க திராவிட கட்சிகளுக்கு ஒரு பேஸ் வாக்கு வங்கி இருக்கு. ஒண்ணு இவங்களை பிடிக்கும், இல்லைன்னா அவங்களை பிடிக்கும். இவங்களுக்கு எதிர்த்து ஒரு தேசிய கட்சிக்கு மிகப்பெரிய அளவுல ஓட்டு போடுற மனப்பான்மை எல்லாம் குறைஞ்சு போச்சு. நீங்க சொன்ன மாதிரி காங்கிரஸால எல்லாம் இன்னும் எழுந்து நிற்கக்கூடிய அந்த ஒரு டைம் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரொலாங் ஆகிட்டே இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட இந்த ஒரு திராவிடத்துக்கே ஆதரவு கொடுக்க வந்த அந்த தமிழக மண்ணுல எந்த மாதிரியான கட்சி இப்போ வந்து ஓபன் அப் ஆறாங்க சார்? இல்ல எப்பொழுதுமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக ஆன்டி திமுக இதுதான் வந்து ஒரு பேசிக் ஓட்டிங் பேட்டர்ன் அப்படின்னு இருந்திருக்கு. ஸோ திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அப்போ ஆன்டி திமுகவா இருந்தது வந்து காங்கிரஸ் கட்சி, காமராஜர் தலைமையிலான காங்கிரஸ் கட்சி. ஸோ எம்ஜிஆர் வந்து புதுசா உருவானதுக்கு அப்புறம் காமராஜருடைய கட்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனமாகப்படும். ஸோ ஆன்டி திமுகவுடைய சென்டிமெண்ட்ஸை காமராஜால ஃபுல்ஃபில் பண்ண முடியாது அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கும் மக்கள், வாக்காளர்கள் எல்லாரும் எம்ஜிஆர் பக்கம் போக ஆரம்பிச்சாங்க. அப்புறம் 1989 to 1991 அதுல ஒரு சின்ன ஒரு குழப்பம் ஏற்பட்டது. எம்ஜிஆரின் மறைவு ஜானகி வந்தாங்க, அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்தாங்க. ஸோ அந்த டைம் ஸோ இதுக்கு நடுவில் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஜெயலலிதா முழுமையாக அண்ணா திமுகவையோட கண்ட்ரோலை எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஆன்டி திமுக வாக்காளர்கள் முழுமையாக ஜெயலலிதா பின்னால் அணிவகுத்தார்கள். சோ இது ஒரு போர்ஷன் நடந்தது. இப்போது ஜெயலலிதாவும் மறைந்து விட்டார். சோ இப்ப பாத்தீங்கன்னா எடப்பாடிக்கு அந்த வாய்ப்பு இருந்தது 2021. பட் அவர் செஞ்ச ஒரு பெரிய தவறு என்னன்னா திமுகவை எதிர்ப்பதை அவர் விட்டு விட்டார், அல்லது அந்த கூறானது மழுங்க வைத்து விட்டார். எப்பெல்லாம் திமுக எதிர்ப்பை அவர் கூர்மைப்படுத்திக் கொண்டே இருக்கிறாரோ அப்பொழுதுதான் அந்த ஓட்டு வந்து அவருக்கு கண்டிப்பா கன்சால்டேட் ஆகும். இல்லைன்னா அந்த அவரால் ஹி இஸ் நாட் த ரைட் பர்சன் டு டூ த ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ல வேற ஒரு கட்சியை நோக்கி அது நகர ஆரம்பிக்கும். இங்கதான் அண்ணாமலை என்றார். ஸோ 2021 எடப்பாடி விட்ட இடத்தை நிரப்புவதற்கு அண்ணாமலை வர. பட் அவருடைய விஷயம் என்னன்னா ஹி இஸ் நியூ டு பாலிடிக்ஸ், அவர் புதுமையானவர். அதே மாதிரி அவரோட கட்சியும் பாத்தீங்கன்னா 2% 3% ஓட்டோட தான் அப்போதைக்கு இருந்தது. பட் ஓட்டர்ஸ் ஜாஸ்தி இருந்தாலும் அந்த ஓட்டர்ஸ் ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆன்டி டிஎம்கே சென்டிமெண்ட்டுக்கு அந்த அடிப்படையில ஏடிஎம்கேக்கு தான் போயிட்டு இருந்தாங்க. சோ இவரு அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, முதல்ல பிஜேபி ஆதரவாளர்கள் அதிமுகக்கு போட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் திரும்பி பிஜேபிக்கு வர ஆரம்பிச்சாங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதன் பிறகு திமுக எதிர்ப்பாளர்கள், உண்மையான திமுக எதிர்ப்பாளர்கள்ங்கிறவங்க ஏடிஎம்கே இஸ் நாட் த ரைட் சாய்ஸ், பிஜேபி இஸ் ரைட் சாய்ஸ் சொல்லிட்டு பிஜேபி பக்கம் திரும்ப ஆரம்பித்தார். அதன் பிறகு அந்த சோ கால்டு அந்த தேர்ட் ஃப்ரண்ட்டை பார்க்கக்கூடிய ஒரு மக்கள் இருப்பாங்க இல்லையா, டிஎம்கே ஃப்ரண்ட்டும் வேண்டாம் ஏடிஎம்கே ஃப்ரண்ட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூன்றாவது அணிக்கான ஒரு தேவையை எதிர்பார்த்து கொண்டே ஒரு வாக்காளர் கூட்டம் இருக்காங்க. அவங்க வந்து நாம் தமிழர் போட்டிருக்காங்க, மக்கள் நீதி மையத்துக்கு போட்டிருக்காங்க, மக்கள் நல கூட்டணிக்கு போட்டிருக்காங்க, இது போன்ற பல கட்சிகளுக்கு போட்டிருக்கவங்க கூட பிஜேபி இஸ் அ வயபிள் அல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்பும் இருந்திருக்கு. சோ இப்படி எல்லாம் பாக்குற போது த பிரைட் ஸ்பாட் இஸ் பிரசன்ட்லி வித் தமிழ்நாடு பிஜேபி. அதுக்கு முக்கிய காரணங்கள் மோடி திரும்ப வரப்போறாருங்கிறது ஒரு காரணமாக இருந்தாலும், தி ஸ்டேட் யூனிட் ஹேஸ் த வைப்ரண்ட் லீடர், அது ஒரு காரணம். செகண்ட் வந்து இந்த ஆன்டி திமுக பாலிடிக்ஸை செய்வதற்கு அண்ணாமலை அண்ட் தமிழ்நாடு பிஜேபி இஸ் அ ரைட் ஃபோரம் அப்படின்னு வாக்காளர்கள் நினைக்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த மெயின் ரீசன்ஸ். ஸோ இதனால வந்து நீங்க கேட்கறதுக்கு உண்டான பதில், ஸோ த ரைட் பார்ட்டி ஹூ கேன் கெயின் ஃப்ரம் ஆல் தீஸ் இஸ் தமிழ்நாடு பிஜேபி. ஓகே சார். சார் ரொம்ப அழகா பிஜேபிக்கு இது ஒரு அறுவடைக்கான நேரம், அதாவது இவ்வளவு நாள் உங்க போட்ட எஃபர்ட்டுக்கான ஒரு அப்கமிங் டேஸ் அப்படிங்கறத சொல்லியிருக்கீங்க. இந்த இடத்துல மற்றொரு டவுட் கூட வருது சார். எடப்பாடி வந்து 4 வருடம் கிட்டத்தட்ட ஆட்சியில இருந்தாரு. அப்ப வந்து அவருக்கு வந்து மத்திய ஆளும் பாஜக வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கறது இங்க இருக்கிற எல்லோருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது விச் மேக் எடப்பாடி அவர்களை வந்து இந்த சப்போர்ட் எல்லாம் விட்டு வெளியில போக, ஏன்னா அவரை தான் நான் வந்து கூட்டணிக்கு வரல அப்படிங்கிறதையும் சொன்னார். நீங்க சொன்ன மாதிரி இட் வுட் பி அ வைஸ் டெசிஷன் ஒன்ஸ் ஹி டுக் தட் ஆஃப்டர் த எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறதா இருந்தா ரொம்ப கரெக்டா இருந்திருக்கும்னு சொன்னீங்க. ஆனா அதற்கு முன்னாடியே விச் அதை ஏன் அவர் வந்து அவ்வளவு ஸ்டபர்னா அந்த இடத்துல நிக்கிறாரு சார்? இன்னுமே ஹி நோஸ் எவ்ரி திங் அபவுட் திஸ் பட் ஸ்டில் ஏன் அவர் அந்த இடத்துல நிக்க வேண்டிய அவசியம் என்ன சார்? அண்ணா திமுக லீடர்ஸ் வந்து டிஃபரெண்ட் டைப்பா இருக்கு. இப்ப ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரோ பிஜேபி ஸ்டாண்ட் எடுக்கக்கூடிய ஒரு பொசிஷன்ல இருப்பாரு. எடப்பாடி அந்த அளவு கிடையாது. பட் எடப்பாடி அவருடைய குரூப்லயே பாத்தீங்கன்னா தேர் ஆர் சர்டைன் பீப்புள் ஹூ வாண்ட் பிஜேபி அலையன்ஸ் அண்ட் தேர் ஆர் மெனி பீப்புள் ஹூ டசன்ட் வாண்ட் பிஜேபி அலையன்ஸ். இப்ப என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த பிஜேபி அலையன்ஸ் வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எடப்பாடி ஆதரவாளர்கள்
அவங்க வந்து அமுக்கப்படுறாங்க. மீடியால வந்து பேசுறவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா பிஜேபி வேண்டாம், ஆன்டி பிஜேபி மைண்ட் செட்ல இருக்கிறவங்க தான் மீடியால வந்து பேசுறாங்க. நீங்க கவனிச்சு பாருங்க, ஜெயக்குமாரா இருக்கலாம், முன்சாமியா இருக்கலாம், சி வி சண்முகமா இருக்கலாம், இவங்க எல்லாருமே ஆன்டி பிஜேபி வாய்ஸஸ் வித்தின் ஏடிஎம்கே. சோ அவங்க வந்து பேசுறாங்க. இந்த ப்ரோ பிஜேபி வாய்ஸஸ் என்னைக்காவது வந்து மீடியால பேசி பாத்திருக்கீங்களா? பார்த்ததே கிடையாது. பிகாஸ் அந்த மீடியா ஸ்பேஸ் அவங்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, எடப்பாடி இஸ் அண்டர் த இன்ஃபுளுயன்ஸ் ஆஃப் the anti-BJP sentiments within ADMK. இது ஒரு காரணம். இரண்டாவது காரணம், இது நிறைய பேர் கவனிச்சிங்களான்னு தெரியல, ஒரு உளவியல் ரீதியான ஒரு பிரச்சனை. அதாவது திமுக என்ன பண்ணாங்க, ஏடிஎம்கே சப்போர்டர்ஸ் அவங்க கிட்ட வந்து ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு அப்புறம் பிஜேபி உங்களை ஆக்கிரமிச்சிருச்சு, பிஜேபி உங்களை வந்து கபலீகரம் பண்ண போது, பிஜேபி உங்க கட்சியை பிடிச்சிருச்சு, உங்களை வந்து அடிமையாக்கிடுச்சு, இப்படின்னு சொல்லி 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 ஏடிஎம்கே தொண்டர்கள் மத்தியிலேயே ஒரு அதிருப்தியை உருவாக்கிட்டாங்க. சோ பிஜேபி எவ்வளவுதான் ஏடிஎம்கேக்கு நல்லது செய்தாலும், அந்த கட்சியை வந்து ஒருங்கிணைக்கணும்னு நினைச்சாங்க, அவங்க வந்து ஒன்னா சேர்த்து வச்சு அவங்களோட கூட்டணி வச்சுக்கணும்னு நினைச்சாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சாங்க, எது பண்ணாலும் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் அது எடுபடவில்லை. அது வந்து 2019 அவங்களுக்கு வெளிப்பட்டு மோடிய பிரைம் மினிஸ்டர் ஆக்கணும் அப்படிங்கிற அந்த எலெக்ஷன்ல ஏடிஎம்கேயோடைய அந்த ஓட்டு டிரான்ஸ்பர் நடக்கவே இல்லை. வேற எடப்பாடியை வந்து ஜெயிக்க வைக்கணும் 21 அப்படிங்கிற போது அதே ஓட்டர்ஸ் கொஞ்சம் நல்லா வேலை செஞ்சாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஜேபி வேண்டாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல அந்த ஏடிஎம்கே தொண்டர்கள் உளவியல் ரீதியாக வந்து விட்டார்கள். சோ இதுக்கு எப்படி என்ன மாற்று அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே அதிமுக தொண்டர்கள் பிஜேபி வேண்டும் என்ற மனநிலைக்கு வந்தால்தான் அவங்க மாறுவாங்க. அப்ப மாறணும்னா என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் காத்திருக்கணும். ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தால்தான் அவங்களுக்கே தோணும், எஸ் ஏடிஎம்கேயால தனியாக திமுகவை வீழ்த்த முடியாது, அதற்கு பிஜேபியின் துணை வேண்டும், பிஜேபியார் வந்து நம்மளுக்கு நல்லதுதான் செஞ்சாங்க அரசியல் ரீதியாக, பட் நம்ம பிஜேபியை பகைத்து கொண்டு போனது தவறு அப்படிங்கிற முடிவுக்கு அனைத்திந்திய அதிமுகவுடைய தொண்டர்கள் வந்து அதன் மூலமாக அந்த தலைவர்களும் அதனால காம்ப்ரமைஸ் ஆனா தான் திரும்ப ஒரு கூட்டணி அப்படிங்கிறது ஹெல்தி கூட்டணியாக மாறும். இல்லைன்னா நீங்க சும்மா மேம்போக்கா ஒரு கூட்டணி அமைவீங்க, அந்த கூட்டணியினால இருபக்கத்துக்கும் லாபம் இருக்காது, நஷ்டம் ஏற்படும். சார், நீங்க சொல்லும் போது இந்த தொண்டர்கள் மனதில் வந்து அஇஅதிமுகவின் அந்த வாக்குகளை, அந்த ஓட்டர்ஸை வந்து பிஜேபி இஸ் கோயிங் டு சப்ரஸ் யூ, இல்லைன்னா அதை வந்து அவங்க சாப்பிட போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்து வேண்டுமென்றே புகுத்தப்பட்டதுன்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. சோ அப்படி இருந்ததுன்னா அது உண்மையா சார், அந்த மாதிரியான ஒரு செனாரியோ இருக்கா? இப்போ இல்ல, நான் அப்படிதான் பாக்குறேன். நீங்க நினைச்சு பாருங்க, அந்த அந்த ஒரு ஈகோ சிஸ்டம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. திமுக அவங்களோட சர்வைவலுக்காக எதை வேணாலும் செய்வாங்க, பட் அதிமுகல உள்ள தலைவர்களோ இரண்டாம் கட்ட தலைவர்களோ அதை தடுத்து நிறுத்தவே இல்லை. அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்களும் வந்துட்டாங்க. எதுக்கு வந்து பிஜேபியோட நம்ம இணங்கி போனோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு ஏடிஎம்கேல உள்ள பலர் வந்துட்டாங்க. சோ அதன் காரணமாகத்தான் இன்னைக்கு எடப்பாடி இந்த முடிவு எடுக்கும் போது அவரை தட்டி கேட்கவே யாரும் இல்லையே. இல்ல, இந்த மோடி தான் திரும்ப வருவாரு, மோடியோட இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு ஏடிஎம்கேல உள்ள யாருமே வரல. அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஏடிஎம்கேல உள்ளவங்க இருக்கிற தலைவர்களும் சரி எடப்பாடியும் சரி திமுகவை விட அண்ணாமலையை பெரிய த்ரெட்டா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, திமுக மீது உண்டான தன்னோட எதிர்ப்பை மழுங்கடித்து விட்டார்கள். பாத்தீங்கன்னா 100க்கு 95 ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ணாமலைக்கு எதிராக இருக்கும், வெறும் 5 ஸ்டேட்மெண்ட் தான் திமுக எதிராக இருக்கும். இன்னைக்கு ஆட்சியில இருக்கிறது திமுக. திமுக எதிரான ஒரு அவங்களுடைய இஷ்யூஸ் என்னென்ன அப்படிங்கறத ஹைலைட் பண்ணலாம், அவங்களோட ஃபெயிலியர்ஸ் என்னங்கிறத ஹைலைட் பண்ணலாம். அவங்க பண்றதே கிடையாது. அண்ணாமலை எதிர்ப்பதில் 1/100 எதிர்ப்பை கூட அதிமுக திமுகவை எதிர்ப்பதை காட்டவில்லை. இதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, த சோ கால்டு ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் ஏற்படுது. சோ திஸ் இஸ் ஏடிஎம்கே இஸ் நாட் த ரைட் ஃபோரம் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்களும் வராங்க. நான் இது அப்படித்தான்